அனைவருக்கும் வணக்கம். இணையதளம் வழியாக ஏற்படக்கூடிய குற்றங்கள் வந்து பெருமளவில் அதிகரித்து வருதுனால தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் வந்து சைபர் கிரைம் குற்ற காவல் நிலையம் ஒன்று தொடங்கியிருந்தாங்க. ஸோ அந்த காவல் நிலையம் தொடங்கி ஆல்மோஸ்ட் ஒரு வருடத்துக்கு மேலாகுது. இந்த ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக வந்து ஆன்லைன் ஃப்ராட்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ், ஓடிபி ஃப்ராட்ஸாக இருக்கலாம், இல்லை கஸ்டமர் கேர் ஃப்ராட்ஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு நபரை வந்து பாலியல் ரீதியாக ஏமாற்றி இது பண்ணக்கூடிய செக்ஸ்டார்ஷன் சொல்லக்கூடிய வழக்குகளும் பதிவு பண்ணப்பட்டிருக்கோம். ஐடென்டிட்டி டெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வழக்குகளும் பதிவு பண்ணப்பட்டிருக்கோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸில் வந்து ஒரு 1,75,000 பணம் வந்து இழந்தவர்களுக்கு திருப்பி தரப்பட்டிருக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட சைபர் குற்ற காவல் நிலையம் வாயிலாக. இது மட்டும் இல்லாமல் ஒரு 41,00,000 சுமார் வந்து பணம் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அதாவது யாரோட அந்த ஏமாற்றிய நபர் அவர்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை வேறு இதுலேயோ அந்த பணம் போய் சேர்ந்ததை வந்து உரிய நேரத்தில் சொல்லி ஃப்ரீஸ் பண்ணி அந்த பணத்தை வந்து அவங்க எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு விதமான சைபர் குற்றங்களில் ஈடுபட்டு முக்கியமான பெண்கள் குழந்தைகள் சம்பந்தமான குற்றங்களில் ஈடுபட்டவங்க 3 பேரை கைது பண்ணி அவங்க மேலே குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஸோ இதில் இந்த சைபர் குற்றம் நிறைய பெருகி வர்றதுனால வந்து ரிப்போர்ட்டிங் எங்களுக்கு வரக்கூடிய தகவலுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால் வந்து தேசிய அளவில் cybercrime.gov.in இணையதளம் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அவங்க வந்து அதை ரெடி பண்ணுறாங்க. இதில் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான சைபர் குற்ற புகாராக இருக்கலாம், எடுத்துக்காட்டு வந்து கிரெடிட் கார்டு ஃப்ராட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட், கஸ்டமர் கேர் ஃப்ராட், செக்ஸ்டார்ஷன், லோன் ஆப் ஃப்ராட், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் எங்களுக்கு வரும். இது மட்டும் இந்த நேரடியாகவும் எங்கள் சைபர் கிரைம் குற்ற காவல் நிலையத்திலையோ எங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பு நிலையத்திலையோ அதை அணுகி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் புகாரை தெரிவித்தா கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வளோ துரிதமாக புகார் வருதோ அதுக்கு விளைவாக வந்து நம்ம குற்றவாளியை கைது செய்கிறதுக்கும் நம்ம அந்த இழந்த பணத்தையோ வேறு விஷயத்தையோ வந்து நம்ம பெற்றுத்தரத்துக்கான ஒரு ஏதுவான நடவடிக்கையாக இருக்கும். இப்போ அந்த குற்றத்துக்கான அந்த புகார் தர்றது ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து காவல் நிலையத்துக்கு வரத்துக்கு முன்னரே நீங்கள் பணம் இழந்த அந்த நொடியே வந்து இந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த ஹெல்ப்லைன் 1930 1930 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் எப்படி இழந்தீங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களோட பணம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும், இல்லைனா ஃப்ரீஸ் பண்ணப்படும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் அப்படின்னா லோன் ஆப்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் லோன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவுக்கு லோன் ஒரு 50,000 என்ன வந்துருக்கு. பட் அந்த லோன்னால் அவங்களுக்கு பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய டீட்டெயிலான விஷயம், அதனால் நான் டைம் எடுத்துக்கிறதுனால குறுகிய நான் சொல்கிறேன். ஸோ அவங்களோட அவசர தேவைக்காக தெரியாமல் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கஸ்டமர் கேர் ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களை இதெல்லாம் படித்தவர்கள் தான் நிறைய பண்ணுறாங்க. அவங்க வந்து காரணம் என்னென்னா அதுக்கு போதிய விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். ஸோ அதை வந்து அதுக்கு தான் இந்த இணையதளம் நம்பரை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட ஒவ்வொரு இணையத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து உங்களோட தகவல் பரிமாற்றத்தில் வந்து அதிமுக்கியமான அளவுக்கு வந்து அலர்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு நேரம் இது. சார், இந்த லோன் ஆப்பில் வந்து இந்த ஃபோட்டோஸ் அவங்களுடைய கடன் வாங்குறவங்களுடைய ஃபோட்டோஸை மாப்பி பண்ணி அதை வச்சு அவங்களை வந்து பயங்கரமாக மறுக்கிறாங்க. ஆமாம், அப்படி எங்களுக்கு ஒரு நம்ம ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கோமா, ஒரு வழக்கு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அப்படியும் அதில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இந்த செயலி ஆப்பு எந்த மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணாலும் அதில் ஒரு 4 விஷயம் கேட்கும். உங்களோட கேலரி, உங்களோட கான்டாக்ட்ஸ், உங்களோட மற்ற விஷயங்களை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். எல்லாருமே ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிரத்யேகமாக வரும். உங்களோட மைக் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, உங்களோட கேமரா ஆக்சஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். அது எல்லாமே ரொம்ப டேஞ்சரான விஷயம். நம்ம வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்காக எஸ்ன்னு கொடுத்துரும். ஸோ அப்படி அந்த லோன் ஆப் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட எல்லா கான்டாக்ட்ஸும் அவங்களுக்கு போயிடுது. ஏன்னா உங்கள் எல்லா கான்டாக்ட்ஸும் உங்களோட இமெயில் ஐடி மூலமாக சர்வரில் லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதில் நீங்கள் எஸ் கொடுக்கறதுனால அவர் ஹீ கெட்ஸ் தட் பர்மிஷன். அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கிறதால அவங்க அதை எடுத்துறாங்க. அது மூலமாக உங்கள் கான்டாக்ட்ஸுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க மிரட்டுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் கேலரியை கூட ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி வைஸ் அது ரொம்ப, இப்போ நிறைய ஆப் பார்த்தீங்கன்னா இந்த அளவில் நம்ம மாநில தேசிய அளவில் புகார் பண்ணி நிறைய ஆப் வந்து இது பண்ணியிருக்காங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்ன தொடர்ந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் இட் நீட்ஸ் அ சர்வர் ஸ்பேஸ். அது ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி இணையத்தில் பதிவேற்றம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் வந்து பொதுமக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். குற்றம் பண்ணுறவங்க வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம காப்பாற்றிக்கிறது வந்து நம்மளோட விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எதுவும் புகார் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல.
ஏதாவது புகார் இருந்ததுன்னா சொல்லுங்க கண்டிப்பா. இல்ல இந்த மாதிரி எதுவும் பிரத்யேகமா புகார் வந்த மாதிரி தெரியல எங்களுக்கு. புகார் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கொடுக்க சொல்லுங்க, வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறோம்.